till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து பிறந்தது திருப்பதி. ஸ்கூலிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர், வேலூர் பக்கத்தில் ஷோலிங்கர் அப்படின்ற ஊர். அங்கே வந்து ரெண்டு டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ், அனுமான் டெம்பிள் அப்புறம் வந்து யோக நரசிம்ம சுவாமி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ரொம்பவே ஃபேமஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லி சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்பவே இப்போதான் மிஸ் பண்ணுறோம். ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா டென்த்து வரையும் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பார்த்தீங்கன்னா குட்லெட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பண்ணேன். அப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் டச்சில் தான் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த டேஸ் எல்லாம் வந்து திரும்ப வராது. ஸோ அந்த மெமரபிள் டேஸ் எல்லாம் வந்து நான் அப்பப்போ நினைப்பேன், ஸோ எவ்வளோ ஜாலியாலாம் இருந்தோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் பிபிஎம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் வந்து மைத்திலிஸ் பியூட்டிஷியன் அப்படின்றவங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க, சென்னையில் இருக்காங்க அவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க மேலே இருக்கிற இன்ஸ்பிரேஷனில் எனக்கு வந்து அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதே வந்து அப்படியே அந்த மேம் வீடியோஸ் அதெல்லாம் வந்து டிவியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் வீட்டில். பட் வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை, நீ படித்தது வந்து படிக்கிற இதுலேயே லைன்லேயே போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப எனக்கு பிடிச்சதுனால அதை மிஸ் பண்ண முடியல, என்னால் வீட்டில் அப்படி இப்படின்னு கேட்டு சென்னையில் வந்து கோத்தாரி இன்ஸ்டியூட் அப்படின்னு அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தேன். ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, ரொம்ப அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்லேயே வந்து நான் வந்து பார்லர் மாதிரி செட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயும் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2005 வந்து எனக்கு பையன் பிறந்தான். அந்த இயர்லேயே வந்து பார்லர் வந்து மறுபடியும் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து நான் வெளியே வந்து கொஞ்சம் வெளியே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், ஆனால் மெயினில் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி எடுத்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 7 to 8 இயர்ஸ் அங்கே தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து செகண்ட் பேபி தியா அவள் பேர். ஸோ அவள் வந்து பிறந்தா என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, அவள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கஷ்டமாக இருந்தது. அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், குழந்தைங்கள பார்த்து கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் பார்லர் எடுத்துகிட்டு நீ வேணால் வீட்லேயே பார்த்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மறுபடியும் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போத்துலேருந்து 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இதே ஃபீல்டில் தான் இருக்கேன். இப்போது என்னுடைய கிட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். என்னுடைய பையன் பேர் வந்து கோஷல், அவன் 10th to 11th போகிறான் இப்போது. அவன் வந்து கூப்பிட்டேன், வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான், ரொம்ப ஷை டைப்பு. நான் இன்னொரு நாள் வந்து அவனை எப்படியாவது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். என் பொண்ணு, அவள் பேர் வந்து தியா தீஷனா, இப்போ அவளை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். தியா இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன். My favorite hobby is dance.
I'll show you my dance. Come on, let's see. Next video, like, no more interesting content on it. We'll meet for now. Until then, bye bye.